ஒட்டஞ்சத்திரம் அருகே சுப நிகழ்ச்சிக்கு சென்று வீடு திரும்பிய தம்பதியினர் கை குழந்தையுடன் காரில் வந்தபோது திடீரென கார் தீப்புற்றி எரிந்தன. அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினார்கள். கார் முற்றிலும் எரிந்து நாசம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள விருப்பாச்சி சேர்ந்த மணிகண்டன் என்பவர் திருப்பூரில் தனியார் கார்மெண்ட்ஸில் விற்பனை முகவராக பணி செய்து வருகிறார். இவரும் இவரது மனைவி மோகனப்பிரியாவும் 2.5 வயதான தட்சிணியா என்ற சிறுமியுடன் கொடைரோடு பகுதியில் சுப நிகழ்ச்சிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது ஒட்டஞ்சத்திரத்திலிருந்து பழனி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையுள்ள மேம்பாலத்தில் வந்தபோது காரில் திடீரென மின்கசிவு ஏற்பட்டு மலமளவென தீப்பிடித்திருந்தது. மனைவி குழந்தைகளுடன் உடனடியாக எரியும் காரை திறந்து வெளியேறியதால் 2.5 வயது சிறுமியுடன் தம்பதியினர் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சுமார் 20 நிமிடமாக எரிந்து கார் ஒட்டஞ்சத்திரம் தீயணைப்பு துறையினர் வருவதற்குள் தீயில் கருகி நாசமாகின. நெடுஞ்சாலையில் ஓடிய கார் திடீரென தீப்பற்றி எரிந்த சம்பவம் இப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது.